வெந்து தணிந்தது காடு படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. வேர்ல்ட்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பாக ஐசரி கணேஷ் தயாரித்துள்ள இப்படத்தின் வெளியீட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் கைப்பற்றியுள்ளது. சிம்பு ஹெலிகாப்டரில் நிகழ்ச்சி நடக்கும் அரங்கிற்கு வந்தது அதிக கவனம் பெற்றுள்ளது. அதோடு உங்களுக்கு நல்லது செய்தவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள் என்று தன்னடக்கத்துடன் பேசி ரசிகர்களின் கைத்தட்டலை அள்ளியுள்ளார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க படத்தின் ட்ரெய்லரும் நேற்று வெளியானது. அதில் பின்னணியில் படத்தின் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் பேசியுள்ளார். அதற்கு சிம்பு ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். படத்துக்கு உள்ளேதான் கௌதம் குரல் வழக்கமாக வரும் நிலையில் தற்போது சிம்பு குரலில் வராமல் அவர் குரலிலேயே ட்ரெய்லர் வருவதால் ரசிகர்கள் அவரை மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர். அதோடு தனுஷ் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய என்னை நோக்கி பாயும் தோட்டாவில் கூட தனுஷ் தான் ட்ரெய்லரில் பின்னணி பேசியிருப்பார். அதனால் சிம்பு ரசிகர்கள் இதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி வருகின்றனர். கோப்ரா படம் கடந்த 31ஆம் தேதி வெளியானது. மாஸ் ஓபனிங் இருந்த இந்த படம் தற்போது ஃபிளாப் லிஸ்டில் இணைய உள்ளதாக சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு விக்ரம் நடித்த கோப்ரா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. ஆனால் படத்தில் நல்ல கதை இருந்தும் மோசமான திரைக்கதை, படத்தின் நீளம் போன்ற காரணங்களால் நெகட்டிவான விமர்சனமே இதற்கு கிடைத்தது. 3 மணி நேரம் 3 நிமிடம் 3 நொடிகள் இருந்த படத்தின் நீளம் தற்போது 20 நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் எந்த பயனும் இல்லை. எஸ் கோப்ரா படம் 3வது நாளில் வெறும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே வசூலை பெற்றுள்ளது. முதல் நாள் 25 கோடி ரூபாய் வசூலித்ததாக பாக்ஸ் ஆபீஸ் நிலவரங்கள் தெரிவித்தன. ஆனால் 2வது நாளில் இது பாதியாக குறைந்தது. இந்த நிலையில் 3வது நாள் வசூல் இன்னும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. இது படக்குழுவுக்கு மிகுந்த அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. படத்தில் பல கெட்டப் போட்டும் விக்ரம் ரசிகர்களை கவரவில்லை என்பதே யதார்த்தமான உண்மை. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையிலான தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த 2009ஆம் ஆண்டில் சிறந்த நெடுந்தொடராக திருமதி செல்வம் தேர்வாகியுள்ளது. 2வது இடத்தை வசந்தம் தொடர் கைப்பற்றியுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் வரையிலான சன் டிவியில் தினந்தோறும் 8:00 PM திருமதி செல்வம் சீரியல் ஒளிபரப்பானது. இந்த சீரியலில் நடித்த சஞ்சீவ் அபிதா ஜோடிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தனர். எஸ் குமரன் இயக்கத்தில் 5 ஆண்டுகள் ஓடிய இந்த தொடர் சூப்பர் ஹிட் அடித்தது. இந்நிலையில் திருமதி செல்வம் சீரியல் விருது வாங்கியிருப்பது இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விருது வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. பாலிவுட் நடிகை ஆலியா பட் கடந்த ஏப்ரல் மாதம் நடிகர் ரன்பீர் கபூரை திருமணம் செய்து கொண்டார். தற்போது ஆலியா கர்ப்பமாக உள்ளார். ஆனாலும் அவர் பேபி பம்புடன் வெளியிடும் புகைப்படங்கள் இணையத்தை தெறிக்கி விடுகிறது. பொதுவாக கார் பின்னால் தான் பேபி ஆன் போர்ட் என எழுதுவார்கள். ஆனால் ஆலியா பட்டோ சற்று வித்தியாசமாக தனது பிங்க் நிற உடையின் பின்பக்கம் பேபி ஆன் போர்ட் என டிசைன் செய்யப்பட்ட உடையை அணிந்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது. அடுத்த வாரம் ரன்பீர் கபூர், ஆலியா பட், நாகார்ஜுனா நடிப்பில் உருவாகியுள்ள பிரம்மாஸ்திரா படம் வெளியாக உள்ளது. அதற்கான ப்ரமோஷனலில் படு பிஸியாக இருக்கிறார் ஆலியா பட்.